ஒரு தொழிலதிபர் என்றால் யாரிடமும் பேசாமல் தேவையற்ற செலவு செய்யாமல் நல்ல பெயர் கெட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் எப்போதும் குட்மேன் என்ற இமேஜை கட்டி காப்பாற்ற பெரிய போராட்டத்தையே நடத்துவார்கள். ஆனால் இவருக்கோ அந்த கவலையெல்லாம் துளியும் இல்லை. தோன்றுவதையெல்லாம் செய்வார். டூ பீஸ் அழகிகளுடன் விடுதிகளில் குத்தாட்டம் போடுவார். சட்டையின்றி போட்டோவுக்கு போஸ் கொடுப்பார். எங்கு என்ன விளையாட்டு போட்டி நடந்தாலும் தவறாமல் ஆஜராகி விடுவார். முடிந்தால் அந்த அணியை விலைக்கு வாங்கி விடுவார். யார் அவர்? கிங்ஃபிஷர் என்ற பெயரை தனது அடையாளமாக ஆக்கிய விஜய் மல்லையாவை பற்றிதான் பார்க்க போகிறோம். விஜய் மல்லையா இன்று இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி. ஆயிரக்கணக்கான கோடி கடனை வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு ஓடிய ஒரு கடங்கார தொழிலதிபர். 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு, இந்திய இளைஞர்கள் மத்தியில் விஜய் மல்லையா ஒரு ஹீரோதான். மது பிரியர்களின் விருப்ப பட்டியலில் எப்போதும் இருக்கும் கிங்ஃபிஷர் பிராண்டும் அவரது முதுமையிலும் இளமை செயல்பாடுகளும் தான் இதற்கெல்லாம் காரணம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளிலோ நிலைமை தலைகீழாக மாறிப்போனது. விஜய் மல்லையா எப்போது இந்தியா கொண்டு வரப்படுவார்? இன்று நள்ளிரவு நாடு கடத்தப்படுகிறாரா விஜய் மல்லையா? விஜய் மல்லையாவின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன போன்றவைதான் தலைப்பு செய்திகளாகின. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கடனை வாங்கி வைத்துவிட்டு இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்று விஜய் மல்லையா உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தெரியும் அவரது குடும்பம் கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கெல்லாம் ஏழை குடும்பம் அல்ல என்று. 1955 டிசம்பர் 18 கர்நாடகாவை சேர்ந்த விட்டல் மல்லையாவுக்கும் லலிதா ராமையாவுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இந்த விஜய் மல்லையா. விஜய் மல்லையா ஒன்றும் திடீர் கோட்டீஸ்வரர் அல்ல. அவரது அப்பா விட்டல் மல்லையா யுனைடெட் பிரீவரிஸ் குரூப் எனும் மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தின் கீழ் மதுபானம், உரம், விமான சேவை, பொறியியல் மற்றும் கட்டுமானத்துறை எல்லாம் இயங்கி வந்தன. மிகப்பெரிய தொழிலதிபரின் வாரிசு என்பதால் இளமையில் வறுமை என்பதெல்லாம் விஜய் மல்லையா வாழ்க்கையில் இல்லை. கோட்டீஸ்வரரின் வாரிசுகள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்ற பேச்சு உண்டு. இதற்கு உதாரணமாக பல சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. ஆனால் விஜய் மல்லையாவோ படிப்பில் கெட்டிக்காரர். விஜய் மல்லையா பிறந்ததுதான் பெங்களூருவில், வளர்ந்தது எல்லாமே கல்கத்தாவில்தான். அங்குள்ள லா மார்டினியர் என்னும் பழம்பெரும் பள்ளியில் பள்ளி படிப்பையும் அதன் பிறகு செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பையும் முடித்தார். வணிகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றதும் அமெரிக்காவிலுள்ள ஹோச்சிஸ்ட் ஏஜி எனும் நிறுவனத்தில் தொழிற்பயிற்சிக்காக சேர்ந்தார். அப்போது தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் பட்டம் பெற்றிருந்தார் விஜய் மல்லையா. விஜய் மல்லையாவின் தந்தை ஒரு விமான நிறுவனத்தின் முதலாளி. அடிக்கடி விமானத்தில் பயணித்த விஜய் மல்லையாவோ விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்த சமீராவை 1986 திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு பிறந்தவர்தான் விஜய் மல்லையாவின் வாரிசான சித்தார்த் மல்லையா. சமீராவை விவாகரத்து செய்த பிறகு ரேகாவை திருமணம் செய்து கொண்டார். விஜய் மல்லையாவின் இரண்டாவது மனைவியான ரேகாவுக்கு விஜய் மல்லையா மூன்றாவது கணவர். ஆம், ரேகா ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்தானவர். சபரிமலை ஐயப்பனுக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் தீவிர பக்தராக இருந்த விஜய் மல்லையா அவ்வப்போது அந்த கோயில்களுக்கு சென்று வந்து விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். 2012 3 கிலோ தங்கத்தை திருப்பதிக்கு காணிக்கையாக அளித்தார் விஜய் மல்லையா. விஜய் மல்லையாவின் தந்தை விட்டல் மல்லையா இறந்த பிறகு யுனைடெட் பிரீவரிஸ் குழுமத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் விஜய் மல்லையா. அப்போது அவரது வயது என்ன தெரியுமா? வெறும் 28. இளம் தலைவரை கொண்டு இயங்க தொடங்கிய யுனைடெட் பிரீவரிஸ் தடுமாறி விழுந்துவிடும் என்று போட்டி நிறுவனங்கள் காத்து கொண்டிருந்த போது அதன் பங்குகளையும் ஆண்டு வருவாயையும் 64% அளவுக்கு வளர்த்திருந்தார் விஜய் மல்லையா. கடவுள் மீது அதிக பக்தியையும் சகுனம் பார்ப்பதில் அதிகம் ஆர்வமும் கொண்டவராக இருக்கும் விஜய் மல்லையா சென்டிமெண்டாக ரூபி மற்றும் எமரால்டு கற்களை பொறித்த மோதிரங்களை அணிவதையும் பிரேஸ்லெட் வாட்ச் அணிவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் கிங்ஃபிஷர் விமானம் சிவப்பு நிறப்பதில் இருப்பதற்கு கூட இவரது நம்பிக்கைதான் காரணம். மேலும் இவருக்கு சொந்தமான அனைத்து விமானங்களின் காக்பிட்டிலும் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் படமும் சேர்ந்தே இடம்பெற்றிருக்கும். பிராண்டிங் செய்வதற்காக தனியே மாடல்களை வைத்து விளம்பரம் செய்வதில் நம்பிக்கை இல்லாமல் தானே ஒரு மாடல் போல் களத்தில் குதித்து விடுவார் விஜய் மல்லையா. தன் தந்தையின் தொழிலை கையில் எடுத்ததிலிருந்து தொட்டதெல்லாம் வெற்றி என வெற்றிக்கு பழகியிருந்த விஜய் மல்லையா தனது தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடிவு செய்தார். அதனால் போட்டியாக நினைக்கும் நிறுவனங்களையும் இந்த நிறுவனம் வளர்ந்து பெரிதாகும் என்று அவர் நினைக்கும் நிறுவனங்களையும் தன்வசப்படுத்த தொடங்கினார் விஜய் மல்லையா. அவர் நடத்தி வந்த கிங்ஃபிஷர் மதுபான நிறுவனத்துடன்
ஜிங்காரோ, சான் பைப்பர், மெக்டோவல்ஸ் ஆகிய நிறுவனங்களையும் கையகப்படுத்தினார் விஜய் மல்லையா. இதன் விளைவாக இந்திய மதுப்பிரியர்கள் மத்தியில் விஜய் மல்லையாவுக்கு தனி மவுசு உருவானது. இது மட்டுமல்லாமல் பர்ஜர் பெயின்ஸ், பெஸ்டன் கிராம்டன், மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர், பிரபல செய்தித்தாளான தி ஏசியன் ஏஜ், பாலிவுட் சினிமா இதழான சினி பிளிட்ஸ் ஆகியவற்றையும் தனதாக்கினார் விஜய் மல்லையா. தொழில்கள் ஒரு புறம் பெருகிக் கொண்டிருக்க விளையாட்டிலும் இவர் கொண்ட மோகம் தீரவில்லை. IPL என்று அழைக்கப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் 2008 தொடங்கப்பட்ட போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்ற அணியை ஏலம் எடுத்தார் விஜய் மல்லையா. எல்லாவற்றிலும் பெஸ்டை எதிர்பார்க்கும் விஜய் மல்லையா உலகின் சிறந்த வீரர்களை கொண்டு இந்த அணியை உருவாக்கினார். கேப்டனாக ராகுல் டிராவிட், ஜாக்வஸ் கல்லிஸ், அனில் கும்ப்ளே, ஜாகிர் கான், மார்க் பவுச்சர், டேல் ஸ்டெயின், கேமரோன் வைட் எல்லாம் பெங்களூர் அணியில் இடம்பெற்றிருந்தனர். பேட்டிங்கில் அனல் பறக்க விடும் கிறிஸ் கெய்லையும் அண்டர் 19 கோப்பையை வென்றெடுத்த தற்போதைய இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியையும் ஏலம் எடுத்திருந்தார் விஜய் மல்லையா. அதிகபட்சமாக 15 கோடிக்கு விராட் கோலியை ஏலம் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கென காரேஸ் அணியை உருவாக்கிய பெருமைக்கும் விஜய் மல்லையா தான் சொந்தக்காரர். 2007 நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஸ்பைக்கர் F1 அணியை விஜய் மல்லையா விலைக்கு வாங்கினார். அதற்கு போர்ஸ் இந்தியா ஃபார்முலா 1 என்று பெயர் மாற்றி இந்தியாவுக்கென ஃபார்முலா அணியை உருவாக்கினார். 2009 முதல் 2013 வரையில் FIA வேர்ல்ட் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தார் விஜய் மல்லையா. இதோடு நின்று விடாமல் ஈஸ்ட் பெங்கால் ஃபுட்பால் கிளப்பை விலைக்கு வாங்கி கிங்ஃபிஷர் ஈஸ்ட் பெங்கால் கால்பந்து அணி என்ற பெயரில் மாற்றி புதிய அணியை உருவாக்கினார் விஜய் மல்லையா. மேலும் குதிரை பந்தயத்தில் ஆர்வம் கொண்டிருந்த விஜய் மல்லையா யுனைடெட் ரேசிங் மற்றும் பிளட்ஸ்டாக் பிரீடர்ஸ் என்ற குதிரை பந்தய அணியை உருவாக்கியிருந்தார். இதில் அவருக்கு சொந்தமாக சுமார் 250 குதிரைகள் இருந்தன. திரும்பும் திசையெல்லாம் தனது தடம் இருக்க வேண்டும் என நினைக்கும் விஜய் மல்லையா பழங்கால கார்களை வாங்கி குவித்தார். மேலும் சொகுசு விடுதிகள், சொகுசு கப்பல் என உலகம் முழுவதும் வாங்கி சேர்த்து வைத்திருந்தார் விஜய் மல்லையா. அரபு நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து இவர் வாங்கிய சொகுசு கப்பலில் தான் இவர் பார்ட்டி நடத்துவார். 50 வயது கடந்த போதும் இவரது பார்ட்டி பிரியமும் ஆட்டமும் பாட்டமும் மட்டும் நிற்கவே இல்லை. விஜய் மல்லையா நடத்தும் பார்ட்டியில் பிரபல மாடல்களும் தொழிலதிபர்களும் கலந்து கொள்வார்கள். இதன் புகைப்படங்களும் வெளியாகும். போட்டி தொழிலதிபர்களும் விமர்சகர்களும் விஜய் மல்லையாவின் இந்த செயலை கடுமையாக சாடினாலும் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாதவராக இருந்தார் விஜய் மல்லையா. தொழிலுலகம் மட்டுமல்ல விஜய் மல்லையாவின் வாழ்க்கை. கிங்ஃபிஷரின் ஆண்டு கேலண்டர் உலக பிரசித்தம். பிரபல மாடல் அழகிகளை அழைத்து வந்து கிங்ஃபிஷர் நிறுவனத்தின் ஆஸ்தான போட்டோகிராபர் அட்டுல் காஸ்பேக்கர் மூலம் போட்டோ ஷூட் நடத்தப்படும். அதில் சிறந்த அழகிகளின் படங்கள் இடம்பெற்ற கேலண்டர்கள் ஆண்டுதோறும் வெளியாகின. 2003 முதல் வெளியாகும் இந்த கேலண்டர் மூலம் அறிமுகமாகி பாலிவுட்டின் முக்கிய ஸ்டாராக உருவெடுத்தவர்கள் தான் தீபிகா படுகோனேவும் காத்ரீனா கைஃபும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டின் அழகிகள் வெவ்வேறு தீம்களின் அடிப்படையில் போட்டோ ஷூட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். விஜய் மல்லையாவின் செயல்பாடுகள் பல்வேறு நேரங்களில் விமர்சனத்துக்கு உள்ளானதுண்டு. அதில் ஒன்றுதான் மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்களை ஏலம் எடுத்தது. அமெரிக்காவில் மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்கள் ஏலம் விடப்படுவதாக தகவல் வெளியாகவே அதை விஜய் மல்லையா ஏலம் எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். எளிமையின் அடையாளமாக வாழ்ந்த மகாத்மா காந்தியின் பொருட்களை ஆடம்பரத்தின் குறியீடாக இருக்கும் விஜய் மல்லையா ஏலம் எடுப்பதா என்று நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. மத்திய அரசு கூட இதை தடுத்து விடலாம் என நினைத்தது. ஆனால் எதுவும் முடியவில்லை. கடைசியில் ஏலம் எடுத்தார் விஜய் மல்லையா. எடுத்ததோடு நின்று விடவில்லை. அதை இந்திய அரசுக்கு அர்ப்பணிப்பதற்காகத்தான் ஏலம் எடுத்தேன் என்று சொல்லி அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் விஜய் மல்லையா. அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்துக்கு முன்னதாகவே இங்கிலாந்தில் ஏலம் விடப்பட்ட விடுதலை போராட்ட வீரரான திப்பு சுல்தான் பயன்படுத்திய வாளையும் ஏலம் எடுத்து வந்து இந்திய அரசிடம் ஒப்படைத்தார் விஜய் மல்லையா. 2000 முதல் இந்திய அரசியலில் நேரடியாக களம் இறங்கியிருக்கும் விஜய் மல்லையா அகில பாரத ஜனதா தளம் கட்சியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பின்னர் அதிலிருந்து விலகி சுப்பிரமணியன் சுவாமி தலைமையிலான ஜனதா கட்சியில் இணைந்தார். 2003 அக்கட்சியின் செயல் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் விஜய் மல்லையா. அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் தனித்து போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தது ஜனதா கட்சி. ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாடகை ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு சுற்றி திரிந்தார் விஜய் மல்லையா. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அந்த விபத்துக்கு பிறகுதான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார் விஜய் மல்லையா.
2002 ஆண்டும் 2010 ஆண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜய் மல்லையா. விஜய் மல்லையா நாட்டை விட்டு வெளியேறிய போது அவர் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் வெளியேறினார். ஆனால் மத்திய அரசால் அவரது பாஸ்போர்ட் முடக்கப்படுவதற்குள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிய விஜய் மல்லையாவின் வாழ்க்கை சறுக்க தொடங்கியது அவரது விமான நிறுவனத்தின் மூலம்தான். 2003 ஆண்டு தான் சந்தித்த விபத்திலிருந்து மீண்டு வந்து விமான நிறுவனத்தை தொடங்கிய விஜய் மல்லையா தொடக்கத்தில் பெரிய வளர்ச்சியை அடைந்திருந்தார். குறைவான விமான கட்டணம், அழகான விமான பணிப்பெண்கள், திறமையான பைலட்டுகள் என அவரது சேவை இந்தியாவின் இரண்டாவது பெரிய விமான நிறுவனம் என்ற அந்தஸ்துக்கு கிங்ஃபிஷரை உயர்த்தியது. அவருடைய ஆசை அத்தோடு நின்றுவிடவில்லை. திருச்சியிலிருந்து மதுரைக்கு இடைநில்லா பேருந்து இயக்கப்படுவதைப் போல இந்திய தொழில் நகரங்களிலிருந்து உலக நாடுகளின் தொழில் நகரங்களுக்கு இடைநில்லா விமான சேவையை வழங்க வேண்டும் என்று கனவு கண்டார். உள்நாட்டு விமான போக்குவரத்தில் மட்டுமே அனுபவம் பெற்றிருந்த கிங்ஃபிஷர் நிறுவனத்துக்கு சர்வதேச விமான போக்குவரத்துக்கான விமான சேவை அளிக்கும் உரிமம் கிடைப்பதில் சிக்கல் இருந்தது. குறைந்தது 5 ஆண்டுகள் உள்நாட்டு விமான சேவை இயக்கிய அனுபவம் கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே சர்வதேச சேவையை வழங்க அனுமதி அளிக்கப்படும். அதனால் ஏற்கனவே சர்வதேச சேவையை வழங்கிய ஏர்டெக்கான் நிறுவனத்தை கையகப்படுத்தினார் விஜய் மல்லையா. சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் சூரரை போற்று திரைப்படத்தின் கதை இந்த ஏர்டெக்கான் நிறுவனத்தின் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத்தின் கதைதான் என்று சொல்லப்படுகிறது. விஜய் மல்லையா சர்வதேச விமான சேவையை தொடங்க சுமார் 6000 கோடி ரூபாயை முதலீடு செய்திருந்தார். சித்தார்த் மல்லையாவின் பிறந்த நாள் அன்று தொடங்கப்பட்ட இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சித்தார்த் மல்லையாவிடம்தான் இருந்தது. கிங்ஃபிஷர் நிறுவனம் சர்வதேச விமான சேவையை தொடங்கிய நேரத்தில் உலக பொருளாதாரம் சரிவை சந்திக்க தொடங்கியிருந்தது. அதனால் விமானத்தில் பயணிக்க ஆள் இல்லை. விமானத்தின் எரிபொருள் விலை வெகுவாக உயர்ந்திருந்தது. இந்த சிக்கலை சமாளிக்க முடியாமல் தடுமாறினார் விஜய் மல்லையா. அதே நேரத்தில் உலகின் பல விமான நிலையங்கள் விமானத்தை தரையிறக்குவதற்கான கட்டணத்தை உயர்த்தியிருந்தன. விஜய் மல்லையா வாங்கிய கடனோ வட்டி மேல் வட்டியாக சேர்ந்து 9000 கோடியாக உயர்ந்து விட்டது. கிங்ஃபிஷர் கேலண்டர் வடிவமைப்பில் அழகிகளை தேர்வு செய்வதில் மட்டுமே மும்முரமாக இருந்த சித்தார்த் மல்லையாவால் இதையெல்லாம் சமாளிக்க முடியவில்லை. அதற்கான வயதும் அனுபவமும் துளி கூட இல்லாத விளையாட்டு பையனாகவே இருந்தார். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக இருந்த விஜய் மல்லையா உலகின் பெரும் கடன்காரர்களில் ஒருவராகி போனார். கடன் கொடுத்த வங்கிகள் விஜய் மல்லையாவை நெருக்க தொடங்கின. அவர் வசமிருந்த ஃபோர்ஸ் இந்தியா அணியை சஹாரா நிறுவனம் கைப்பற்றியது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கைவிட்டு போனது. அவர் வளர்த்த பந்தய குதிரைகள் அடுத்த வேளை உணவு இல்லாமல் கர்நாடக அரசின் பராமரிப்புக்கு சென்றன. அவர் வகித்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் பறிபோகவே வேறொரு விமானத்தில் டிக்கெட் வாங்கி கொண்டு லண்டன் தப்பிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் விஜய் மல்லையா. இந்தியாவில் விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்த வங்கிகள் மத்திய அரசை நாடி அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிப்பதற்குள் லண்டனில் இருக்கும் தனது சொகுசு விடுதிக்குள் தஞ்சமடைந்திருந்தார் விஜய் மல்லையா. கடந்த சில ஆண்டுகளாக விஜய் மல்லையாவின் சொத்துகள் ஏலம் விடப்படுகின்றன. பெரும்பாலான சொத்துகள் முடக்கப்பட்டு விட்டன. அவர் பெற்றிருந்த கடனை தள்ளுபடி செய்திருப்பதாகவும் ஆனால் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு இன்னும் முடியவில்லை என்றும் சொல்லியிருக்கிறது ஸ்டேட் வங்கி. மீண்டும் இந்தியா வருவேன், நான் பெற்ற கடனை அடைப்பேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி வரும் விஜய் மல்லையா எப்போது இந்தியா வருவேன் என்பதை மட்டும் சொல்வேனா என்று அடம் பிடிக்கிறார். இங்கிலாந்து நீதிமன்றம் எத்தனை முறை கைது செய்தாலும் சிறைக்கு செல்வதற்குள் ஜாமீன் வாங்கிவிடும் திறமை கொண்ட விஜய் மல்லையாவை இந்திய அரசு எப்படி அழைத்து வரப்போகிறது, எப்படி அவரது கடனை வசூல் செய்ய போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.